வெளிப்படையாகவும் முறையாகவும் பாபா சாவடிக்குச் செல்வது வழக்கம். அவரது சூப்பர் நனவு நிலையில் அவர் ஒருபோதும் தூங்கவில்லை. மேலும் தனது பக்தர்களிடம் தனது நித்திய விழிப்புணர்வில் உணர்வு, இரவில் தூங்கும் தனது பக்தர்களை எப்போதும் பாதுகாப்பார் என்று கூறுவார். சாவடி என்பது கிராம அலுவலகம் என்று பொருள்படும். மேலும் இது வரி வசூலிக்கும் இடமாகவும் கிராமப் பதிவேடுகளை வைத்திருக்கும் மற்றும் பார்வையிடும் அலுவலர்கள் வைக்கப்படும் இடமாகவும் இருந்தது. பாபாவின் மகாசமாதிக்குப் பிறகு சன்ஸ்தான் சாவடியை கைப்பற்றியது. மேலும் 1930 களின் பிற்பகுதி வரை புத்தகங்களை சேமித்து வைப்பதற்கும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கும் அதை பயன்படுத்தியது. இது வந்து 9:15 இந்த க்ளோசிங் நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஆளுங்க வந்து உட்காந்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இடம் பிடிச்சாதான் நம்ம வந்து முன்னாடி போய் வந்து அந்த இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து நான் வந்து இங்கே வந்து 5:30 நான் வந்து உட்காந்துட்டேன். ஸோ நான் வந்து அந்த சாவடி க்ளோசிங்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன். இங்கே வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி தேர்ஸ்டே இங்கே வந்து இந்த சாவடி க்ளோசிங் நடக்கும். நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் வந்து நீங்கள் தேர்ஸ்டே அன்றைக்கி இங்கே எப்படி தேர்ஸ்டே 9:15 இங்கே வந்து இந்த ப்ராசஸிங் நடக்கும், சாவடி ப்ராசஸிங். ஸோ அதனால் மறக்காமல் எல்லாம் வந்து இங்கே வந்து கலந்துக்கோங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிராம அலுவலகங்கள் நீண்ட காலமாக இடமாற்றம் செய்யப்பட்டு சாவடி பாபாவின் ஆலயமாக வைக்கப்பட்டு அனைவருக்கும் திறக்கப்பட்டுள்ளது. சாய்பாபா தனது வாழ்வின் கடைசி 10 ஆண்டுகளில் மாற்று இரவுகளில் இங்கு உறங்குவதை வழக்கமாக கொண்டிருந்ததால் இந்த இடத்துடன் நெருங்கிய தொடர்புடையவர். 1909 வாடிக்கையான ஒரு காட்டு மற்றும் புயல் இரவில் இந்த வழக்கம் தொடங்கப்பட்டது. கனமழை பெய்து கொண்டிருந்தது. மேலும் மசூதியின் கசிவு சுவர்கள் வழியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. பக்தர்கள் தங்களால் இயன்றவரை பாபாவை வற்புறுத்தி தண்ணீர் குறையும் வரை பாபா செல்ல விரும்பவில்லை. இறுதியில் அவர்கள் கிட்டத்தட்ட அவரை வெளியேறும்படி வற்புறுத்தினார்கள். அவரை அழைத்துக் கொண்டு அரைகுறையாக சாவடிக்கு அழைத்துச் சென்றனர். அன்று முதல் பாபா இங்கு மாறி மாறி இரவுகளை கழிப்பார். சாவடி சாயி பக்தர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் இது பாபாவின் முறையான வழிபாட்டின் தொடக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தது. பாபா சாவடியில் உறங்கத் தொடங்கியவுடன் மசூதியில் இருந்து வரும் அவருக்கு வழக்கமான ஆரத்தி செய்யும் வழக்கம் எழுந்தது. இது சேஜ் இரவு ஆரத்தி. பின்னர் அங்கு எழுந்தருளிய போது கக்கத் காலை ஆரத்தி வழங்கப்பட்டது. மசூதியில் மதியம் மற்றும் மாலை ஆராத்திகளின் செயல்திறன் பின்னர் வளர்ந்திருக்கலாம். சாவடி ஊர்வலம். காலப்போக்கில் துவாரகாமாயிலிருந்து சாவடிக்கு இடம்பெயர்வது ஒரு பெரிய விஷயமாக மாறியது. பாபாவை மகாராஜாவாக போற்ற வேண்டும் என்று விரும்பிய ராதாகிருஷ்ணாயின் முயற்சிக்கு இது பெரிதும் நன்றி செலுத்தியது மற்றும் அனைத்து வகையான சடங்கு அலங்காரங்களையும் வழங்கியது. ஷியாம் சுந்தர் குதிரையை வழிநடத்திச் செல்ல பாபா ஒருபுறம் தாத்தியாவையும் மறுபுறம் மகாசாபதியையும் வழியனுப்பினார். பஜனை, நடனம், இசைக்கருவிகளை வாசித்து பாபாவின் நாமத்தை உரக்கச் சொல்லி பட்டாசு வெடித்து பாபா மீது வெள்ளிக் கொடியை பிடித்து கொடிகளையும் விசிறிகளையும் அசைத்து அரிநாம கோஷமிட்டுக் கொண்டு மக்கள் கூட்டம் அவர்களுடன் சென்றது. சில மீட்டர் தூரத்தை கடக்க 3 மணி நேரம் ஆனது. பல ஆண்டுகளுக்கு முன்பே பாபா சில பக்தர்களிடம் பேசும்போது ஷீரடியில் பெரிய மாடிக் கட்டிடங்கள் இருக்கும், பிரமாண்ட ஊர்வலங்கள் நடக்கும், பெரிய மனிதர்கள் வருவார்கள், ரதங்கள், குதிரைகள், யானைகள் வரும், துப்பாக்கிகள் ஏவப்படும். மீண்டும் ஒருமுறை பாபாவை வியக்காமல் இருக்க முடியாது. அத்தகைய ஆடம்பரம் மற்றும் உபகரணங்களை அவர் விரும்பவில்லை என்பதை நாங்கள் அறிவோம். மேலும் புனித வறுமையின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். பகிரி மற்றும் பக்தர்கள் தம்மை வழிபட அனுமதிப்பதில் அவர் தயக்கம் காட்டினார். ஆனால் இங்கே அவர் தன்னை சாவடிக்கு அழைத்துச் செல்ல அனுமதித்தார். ஊர்வலத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன் நடந்த காட்சியை விவரிப்பதில் ஹேமாட் பந்த் பாபாவின் பதிலை குறிப்பிடுகிறார்.
மக்கள் பஜனை பாடிக்கொண்டிருந்தனர். சிலர் பல்லக்கை அலங்கரித்தனர். எண்ணெய் விளக்குகள் வரிசையாக எரிந்து கொண்டிருந்தன. ஷியாம் சுந்தர் முழு அலங்காரத்துடன் காத்திருந்தார். அப்போது தாத்யா பாட்டீல் ஒரு குழுவுடன் பாபாவிடம் வந்து தயாராகும்படி கூறினார். பாபா அவர் இடத்தில் அமைதியாக அமர்ந்தார். தாத்யா வந்து பாபாவின் அக்குழுக்கு அடியில் கையை வைத்து எழுந்திருக்கு உதவும் வரை வெளிப்படையாக பாபா தொடங்குவதற்கு அவளுடன் காத்திருக்கவில்லை. உண்மையில் ஒரு குறிப்பிட்ட ராஜினாமாவை நாம் உணரலாம். ஆனாலும் அவர் அதை ஒரு முறை அல்ல, நூற்றுக்கணக்கான முறை முன்னோக்கிச் சென்றார். மீண்டும் மீண்டும் இந்த காட்சி மீண்டும் நிகழ்த்தப்பட்டது. மேலும் இது கசப்பு மற்றும் கவிதை பதற்றம் நிறைந்த ஒன்றாகும். ஒரு பெரிய துறவி வாழும் தெய்வமாக போற்றப்படுகிறார். ஆனால் எந்த தனிப்பட்ட வழிபாடும் விரும்பத்தகாததாக இருந்தது. ஆனால் அவரது பக்தர்களின் அன்பின் காரணமாகவும் அவர்களின் மனித இயக்கங்கள் மற்றும் பாசத்தின் மீதான அனுதாபத்தாலும் அதை அனுமதித்தார்.
Thank you.
Thank you.